மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வைகை அணையை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. மேலும் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்தும் காணப்படுகிறது. இதனையடுத்து நான்கு மாவட்டங்களில் ஒருபோக பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது. இதனால் வைகை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அணையின் முன்பகுதியில் உள்ள தரைபாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மதுரை வைகை ஆற்றின் மையப்பகுதியான யானைக்கல் தரைப்பாலம் அருகே உள்ள தடுப்பணை பகுதியில் ஆகாய தாமரை சூழ்ந்து காணப்படுவதால் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதோடு மெதுவாக வெளியேறியும் வருகிறது. தடுப்பணையின் மற்றொரு புறமான ஆழ்வார்புரம் கடல் போல் காட்சியளிக்கிறது. மதுரை மாநகரில் வைகை ஆற்றில் ஆகாய தாமரைகள் அதிக அளவில் காணப்படுவதால் ஒருபோக விவசாயத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் பிரதான சாலைகளில் வெள்ள நீர் ஓடுவதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பது, துணி துவைப்பது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வைகை ஆற்றில் அதிகளவு நீர் வருவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட ஆற்றங்கரை ஓர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.